ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எர்த் குவேக், தட் இஸ் நிலநடுக்கம், பூகம்பம், இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, பூகம்பம் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஆக்சுவலாக பூமிக்கு அடியில் ப்ரெஷர் அதிகமாகி அதனால் பூமிக்கு அடியில் உள்ள பிளேட்ஸ் மூவ் ஆகிறதுனால நடக்கக்கூடிய அதிர்வு தான் நிலநடுக்கம்னு சொல்கிறோம். இந்த நிலநடுக்கத்தோட அளவை கண்டுபிடிக்கிறது நிலநடுக்கமானி யூஸ் ஆகுது. அண்ட் இதோட அளவு ரிக்டர் மெஷர்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிக்டரில் 3 ரிக்டர் அளவுக்கு கம்மியாக இருந்தால் நம்மளால் அந்த பூமி அதிர்ச்சியை உணர முடியாது. அட் த சேம் டைம் 7 லிட்டருக்கு மேலே போயிருந்ததுன்னா ஆக்சுவலாக மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி சேதத்துக்கு உள்ளாயிரும். ஆக்சுவலாக பூமியில் பல பகுதிகளில் பூமி அதிர்ச்சி எப்போதும் கேஷுவலாக நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதோட அதிர்வு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பூகம்பம்னு சொல்லப்படுது. நம்மளோட பூமியோட மேற்பரப்பில் லித்தோஸ்பியரில் டெக்டோனிக் பிளேட் வந்து இருக்குது. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பெரிய அண்ட் ஷேப்லெஸ் பாறைகளாக இருக்குது. அண்ட் இந்த பிளேட்ஸ் வந்து நகரக்கூடிய தன்மை உடையது. ஸோ இப்படி மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேட்ஸில் உள்ள பாறைகளில் நடக்கக்கூடிய உராய்வு தான் நில அதிர்வுன்னு சொல்லப்படுது. அண்ட் பாறைகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய உராய்வு தான் பூமி அதிர்வுன்னு சொல்லப்படுது. அந்த பாறைகள் அதிக ஃபோர்ஸோடு டச் ஆகிறப்ப தான் இந்த மாதிரியான நில அதிர்வை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் ஆவரேஜாக 80 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக இருக்கும். அண்ட் இந்த பிளேட்ஸ் 1 வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டர் வரைக்கும் மூவ் ஆகக்கூடியது. ஸோ இப்படி நகரும்போது நம்மளால் பூகம்பத்தை உணர முடியாது. ஆக்சுவலாக இதோட மூமெண்ட் வந்து பூமியோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த பிளேட்ஸுகள் லேசாக உரசிக்கிட்டால் தான் வந்து பெரிய அளவில் பூகம்பத்தை ஏற்படுத்துகிறது. நிலநடுக்கம் வந்து பலவிதமான செயல்களுக்கும் மூலமாக இருக்குது. தட் இஸ் நிலநடுக்கம் வரும்போது கூடவே நிலச்சரிவு, எரிமலை செயல்பாட்டையும் அதிகரிச்சிருது. அண்ட் நம்ம பூமியில் எவ்ரி இயரும் ஆவரேஜாக 5 லட்சத்துக்கிட்ட நிலநடுக்கங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் 1 லட்சத்துக்கிட்ட தான் வந்து மக்களால் உணரக்கூடிய நிலநடுக்கங்களாக பதிவாயிருக்கு. பூமியோட எல்லா பகுதியிலையும் பூமி அதிர்வு நடக்கும். பட் பெரிய அளவில் சேதம் ஏற்படுத்துகிற ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் நிலநடுக்கம்னு சொல்லப்படுது. அண்ட் நிலத்தில் மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியிலையும் நிலநடுக்கம் நடக்குது. அண்ட் ஜென்ரலாக கடலுக்கு அடியில் 7.5 ரிக்டருக்கு கம்மியாக இருந்தால் எந்த பாதிப்பும் வர்றதில்லை. பட் அபவ் 7.5 ரிக்டர்னால் மிகப்பெரிய அளவில் ஆழி பேரலைகளை ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், 2004 நம்ம இங்கே நடந்த சுனாமி தான் இந்த கடல் பூகம்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்பட்டது இந்த கடல் பூகம்பத்தினால தான். நிலநடுக்கத்தை முன்கூட்டியே அறிஞ்சு ப்ரிவெண்ட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கலை. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிளும் எதுவும் இல்லை. அண்ட் நிலநடுக்கவியலாளர்கள் வந்து பூமியோட மூமெண்ட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதால நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அவங்களால எச்சரிக்கை பண்ண முடியுது. பட் இந்த பூகம்பம் 1 சில வினாடிகளில் நடந்து முடிஞ்சிடுறதால அதால் வந்து பெரிய அளவில் அதை சக்ஸஸ் பண்ண முடியல. அண்ட் ஜப்பான், இந்தோனேஷியாவில் வந்து தொடர்ந்து பல பகுதிகளில் நிலநடுக்கங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த எர்த்குவேக்கில் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. 1, நார்மலான பூகம்பம். 2, வந்து அந்த பிளேட்ஸ் மேலே வர்றது, தட் இஸ் பூமியை பலந்துட்டு வெளியே வர்றது. அண்ட் 3rd வந்து சமமான மூமெண்ட், தட் இஸ் மூமெண்ட் இருக்கும்போது அந்த பிளேட்ஸ் வந்து கீழ் டைரக்ஷனில் மூவ் ஆகுறது. அண்ட் ரீசெண்டாக 5 மார்ச் நியூசிலாண்டில் கூட 8 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 தடவை நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது 8.1 ரிக்டர் அளவில் பதிவாயிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற கடலோர மாவட்டங்களில் வந்து சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அண்ட் இந்த மந்தில் மார்ச் 16 ஜப்பானில் நிலநடுக்கம் வந்திருக்கு. பல இடங்களில் மக்கள் நிற்கவே முடியாத அளவில் அங்கே இருந்திருக்கு. அண்ட் 7.3 லிட்டர் அளவில் அங்கே பதிவாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிலநடுக்கம், பூமி அதிர்வு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.